அனைவருக்கும் வணக்கம். இது விசன் டிஎன் சயின்ஸ். என்எம்எம்எஸ் எழுதுகிற குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட வீடியோ இது. போன வீடியோ வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அதாவது இரண்டு உருவங்கள் வந்து கம்பைன் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஒன்றா செவ்வகமாக இருக்கலாம் இல்லாட்டி சதுரமாக இருக்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கையை நம்ம எண்ணிட்டு ரெண்டு அப்படிங்கிற என்ன நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம பெருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஒட்டுமொத்த உருவங்களோட எண்ணிக்கை நம்ம கிடச்சிரும். இதில் வந்து ஒரு சதுரம் இருக்குது, இதில் ரெண்டு சதுரம் இருக்குது. அப்போ ரெண்டு சதுரத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கையை நம்ம எண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு தடவை நம்ம கூட்டணும், எழுதணும்னா நமக்கு கிடச்சிரும் ஆன்சர் 32 அப்படின்னு கிடச்சிருக்குது. இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த உருவங்கள் வந்து ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கு, ரெண்டு புள்ளியில் இணைஞ்சிருக்கு, நாலு புள்ளியில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த புள்ளி இணைப்பு புள்ளியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். போன வகுப்பில் வந்து இந்த ஒரு சதுரம் மட்டும் இருந்தது, இப்போ இந்த ஒரு சதுரம் மட்டும் இருந்தது, இப்போ இந்த சதுரமும் ரெண்டு சதுரம் இருக்குது. ரெண்டு சதுரத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சதுரத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இந்த சதுரம் எடுத்துக்கலாம், 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை வந்து 16. இப்போ 2 அப்படிங்கிற ஒரு எண்ணை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, அதை வந்து பெருக்கிக்கோங்க. 16 × 2, இந்த இணைப்பு புள்ளி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இணைப்பு புள்ளிகளையும் சேர்த்து நம்ம கூட்டிக்கணும். ஓகே, +2 அவ்வளோதான், 32 + 2 34 அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிவங்களுடைய வடிவங்களில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்குது. இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள், இந்த ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, ஃபஸ்ட்டு சதுரம், இது வந்து முதல் சதுரம், இது இரண்டாவது சதுரம், மூன்றாவது சதுரம். முதல் சதுரத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குது, 1, 2, 3, 4 முக்கோணம் இருக்குது. ரெண்டாவது சதுரத்தில் 5வது முக்கோணம், 6, 7, 8. மூன்றாவதுல 9, 10, 11, 12 முக்கோணம் இருக்குது இல்லையா. அப்போ இந்த தனித்தனி முக்கோணங்களோட எண்ணிக்கை வந்து மொத்தமாக 12. எத்தனை இணைப்பு புள்ளி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எத்தனை இணைப்பு புள்ளி இருக்குது, 1, 2, 3, 4 இணைப்பு புள்ளி இருக்குது இல்லையா. இணைப்பு புள்ளிகளோட எண்ணிக்கை 4. நம்ம இந்த வடிவத்துக்கே 2 என்ற நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 12 × 2 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 24. அப்போ மொத்தமாக எத்தனை இணைப்பு புள்ளி, 4 இணைப்பு புள்ளி, 28 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஒரே பேஸ் அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ளுக்குள்ள இருக்க முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி சதுரங்களுக்கு போட்டோம், அதே சதுரம் செவ்வகத்துக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணி எழுதினோம்னா போதுமானது. பேஸ் பாருங்கள், ஒரே பேஸாக தான் இருக்குது. அப்போ எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 1, 2, 3, 4 முக்கோணம் இருக்குது. அப்போ எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1 + 2 + 3 + 4 எவ்வளோ வருது, 3, 3, 6, 4, 10. அப்போ இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 10. நம்ம விரல் விட்டு எண்ணி கணக்கு பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரே பேஸ் தான், ஆனால் ரெண்டு தடவை பிரிச்சிருக்காங்க. பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குது இதில், 1, 2, 3, 4, 5, 6 இதுலேயும் 6 இருக்குது. அப்போது நம்ம ரெண்டு தடவை ஆட் பண்ணணும். ஓகே, 1 + 2 + 3 + 4 + 5 + 6 21. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 அது 21. அப்போ இது ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு 21 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், செவ்வகம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு புள்ளியில் பிரிக்கப்பட்ட முக்கோணங்களை கண்டறி முறைப்பாரியே நம்ம இந்த இணைகரத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், எத்தனை இணைகரம் இருக்குது, 1, 2, 3, 4 இந்த 4 இணைகரம் இருக்குது. அப்போ நம்ம 4 ஆட் பண்ணணும், 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதாவது ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டறிஞ்சு, முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோணங்கள் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருப்போம், n × n + 2 × 2n + 1/8 இந்த மாதிரி வடிவம் வந்துச்சுன்னா
கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு தான் எழுத முடியும். என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை எயிட். ஓகே, இப்போது நம்ம எத்தனை முக்கோணம் வந்து பேஸில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுதான் எண்ணு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு முக்கோணம் பேஸில் இருக்குது. அப்போ நம்ம எண்ணு வந்து ஃபோர்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபோர் இன்ட்டு என் ப்ளஸ் டூ. அப்போ ஃபோர் ப்ளஸ் டூ, எண்ணுக்கு பதிலாக ஃபோர் போடணும். ஓகே, எண் எங்கெல்லாம் இருக்குது? ஃபோர் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எயிட். இப்போது நம்ம இது ஃபோர் அப்படியே வச்சுக்கலாம். நாலு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆறு, நாலு ரெண்டு எட்டு, கூ பெருக்கிட்டு அப்புறம் தான் கூட்டணும். எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது பை எட்டு. இப்போ நம்ம அடித்து பார்க்கலாம். இதில் ரெண்டு டைம் வரும், இது அடிச்சிங்கன்னா மூணு டைம் வரும். அப்போது த்ரீயும் நைனையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இருபத்தி ஏழு. இங்கே ஒரு த்ரீ இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு நைன் இருக்குது பாருங்கள். மூணு ஒன்பதையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இருபத்தி ஏழு கிடைக்கும்.